வணக்க மக்களே பொங்கல் பரிசு அனைவரின் மொபைலுக்கும் வரும் புதிய எஸ்எம்எஸ் ஷாலின் திடீர் அறிவிப்பு இந்த மாதிரி தினம் தினம் வெளியாக கூடிய தமிழக அரசினுடைய உண்மையான அறிவிப்பு உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடுறது மறந்துடாது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் தற்போது பார்த்தீங்க அப்புடின்னா பொங்கல் பரிசு அனைத்து இடங்களிலுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க கொடுத்து முடிக்க போறாங்க அப்படின்னு சொன்றைய தினம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா பதிமூன்றாம் தேதி பக்கம் ஆயிப்போச்சு பத்தாம் தேதி நம்ம தமிழக முதலமைச்சராக இருக்கும் கூடிய மு க தொடங்கி வைத்தார் பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்று தினங்கள் வந்து டோக்கன் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் தற்போது இன்றைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா டோக்கன் இல்லாமல் இருக்கக்கூடிய நபர்களும் அதே போல டோக்கன் வாங்கி பரிசு பொருட்களை வந்து வாங்காமல் இருக்கக்கூடிய நபர்களும் போய் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழ்நிலையே பொங்கல் பரிசு அப்படின்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அது மட்டும் ஒரு கரும்பு இதுலேயும் கூடுதலாக ஆயிரம் ரூபாய் ரொக்கம் இவ்வளவும் தமிழக அரசின் சார்பாக வழங்கப்பட்டு வருது நண்பா இதுல ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா இதுல முதல் முறைகேடுகள் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படின்னு தெரிந்து கொள்வதற்கு தமிழக அரசு புதிதாக ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க இப்ப கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்துக்கு எப்படி உங்களுக்கு வந்து மொபைலுக்கு ஒரு எஸ் வந்துச்சு நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற மெசேஜ் வந்துச்சுங்களா அப்படி அது மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு செய்வதற்கும் தனியாக ஒரு எஸ் அனுப்பி சோதனை செய்து பார்த்தார்கள் இந்த மாதிரி தற்போது பொங்கல் பரிசு பண்டிகைக்கு தொகுப்புக்குமே பாத்தீங்கன்னா ஒரு மெசேஜ் ஆனது அனுப்பக்கூடிய திட்டத்தை தமிழக முதலமைச்சர் கூடிய மு கஷ்ணர்கள் தொடங்கி வச்சிருக்கு அதுல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்ப ரேசன் அட்டைகள் அனைவருக்குமே வந்து ஒரு மெசேஜ் ஆனது அவங்க மொபைலுக்கு வரப்போகுது அந்த மொபைலுக்கு வரக்கூடிய மெசேஜ் எடுத்து பார்த்தா அப்படின்னா பொங்கல் பரிசு தொப்பு வாங்கிட்டீங்களா

ஒரு சில நபர்களுக்கு மட்டும் கொடுக்காமல் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலை கூட தமிழகத்தில் நிலவி கொண்டுதான் இருக்கிறது இதுலயும் குறிப்பா வந்து வேட்டி சேலைகள் கொடுக்காம இருப்பாங்க பொங்கல் பரிசு தொகுப்பு கொடுத்திருப்பாங்க வேடி இலவச வேடி சேலை கொடுக்காம இருப்பாங்க இந்த மாதிரி கொடுக்காத இடங்களுக்கும் சரி மோசடி நடக்கக்கூடிய இடங்களும் சரி கண்டறியக்கூடிய விதமாகத்தான் தற்போது அனைத்து ரேஷன் கார்டு உடைய வச்சிருக்கக்கூடிய மொபைலுக்கும் மெசேஜ் ஆனது வரப்போகுது அதுல எதிரும் உங்களுக்கு எதிரும் குறைகள் இருந்தால் அதாவது எது முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வந்தால் நீங்கள் உடனடியாக அதில் கீழே கொடுக்கப்பட்டிருக்க மொபைல் நம்பருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணி உங்க குறைகளை தெரிவிச்சீங்க அப்படின்னா உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வந்திருக்கு நண்பா ஓகே யாஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடுவி மறந்துடாதீங்க